எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மாவுக்கு வந்து கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் கம்மலாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா வடுவூர்லேருந்து இந்த அம்மாவும் வந்து வடுவூர் தான். மொத்தம் மூணு பேர் அங்கே வடுவூர்லேருந்து ஸ்விம் மூலியமாக வந்து அழைச்சிருந்துருக்குறாங்க கண் ஆப்ரேஷனுக்காக. அதில் வந்து அம்மாவும் வந்திருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து. நேற்று காலையில் வந்து வடுவூர்லேருந்து வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி வந்து அட்மிஷன் போட்டாங்க. அம்மா வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி கண் ஆப்ரேஷன் போகிறோம் அப்படியேவா, நான் யதார்த்தமாக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்பா நல்லா இருக்குதே அம்மா எங்கே அப்படின்ட்டு. அம்மா திருவாரூர் போயிட்டுமா அப்படின்னு யாப்பா அப்படின்னு கேட்குறேன், நான் கண் ஆப்ரேஷனுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யார் அழைச்சிட்டு வந்தால் என்ன ஆகுதுன்னு விசாரிச்சுட்டு இப்போ வந்து நான் கேட்டுக்கிட்டு இப்போ திருவாரூர் மருத்துவக்கல்லூரில் தான் வச்சுருக்குறாங்க அம்மாவை. அப்புறம் விசாரிச்சுட்டு இப்போ நான் அம்மாவுக்கு வரத்து வந்துட்டேன். இப்போ வந்து அம்மா நல்லா இருக்கிறாங்க. கண் ஆப்ரேஷனுக்கு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களாம். எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு தான் ரிப்போர்ட் வருமா, யார் யாருக்கு எப்பப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸை நாளைக்கு சொல்லுவாங்கம்மா. இன்றைக்கி சனிக்கிழமை வந்து லீவு, அதனால் வந்து மாமிக்கிட்ட பசங்களை அனுப்பி வச்சுட்டு வாட்டா இருக்கு. நான் வந்து இப்போ திருவாரூர் மெடிக்கல் தான் வந்துருக்கிறேன். என்னம்மா சொல்லியிருக்கிறாங்க? நாளைக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் கண்ணுக்கு டெஸ்ட்டாக எடுத்துட்டாங்க. உங்களுக்கும் எல்லாருக்கும் எடுத்துட்டாங்க. இந்த கண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெள்ளையாக இருக்கும். இந்த கருப்பு முடியெல்லாம் வந்து பல பிரைட்டாக தெரியாது, அப்படியே ஒரு மாதிரியே மங்களாக இருக்கும். அம்மாவுக்கு ஒரு கண்ணு கணமாக நமக்கு பார்வை தெரியுது, எதுவும் தெரிய மாட்டாங்க. இது வந்து சுத்தமாக தெரிய மாட்டாங்க. இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து சுத்தமாக தெரிய மாட்டாங்க. இந்த கண்ணு மட்டும் லைட்டாக அரைப்பறவை இருக்குது, அதுவும் புகச்சலாக தெரியுதான். இப்போ வந்து ஸ்கின் மூலியமாக தான் அழைச்சிட்டுருக்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அம்மாவுக்கு வந்து நல்ல விதமாக ஆப்ரேஷன் முடியணும். ரிப்போர்ட் என்ன வரணும்னு தெரியல, என்றைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க தெரியல. டெஸ்ட்டு தான் எடுத்துருக்குறாங்களா, கண்ணையும் செக் பண்ணிட்டாங்களா. டெஸ்ட் எடுத்த பிறகு என்ன சொன்னாங்க, என்னம்மா பிரச்சனை பண்ணலாம்? குறை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு பார்த்துட்டு சொல்கிறாங்க. கண்ணு அந்த குறை இந்த பக்கம் ரொம்ப தள்ளி இருக்கு. அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக ஆப்ரேஷன் பண்ணி அதுவும் நல்லா நீங்க.